யார் முன்ன அழுக்கல்லையாம் வால்மீகி அதை எழுதுறதுக்கு அழுக்கல்லையா. நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா வவந்தே சரணோ பிதுஹு. நம்மெல்லாம் ரங்கநாதனிடத்தில் பக்தி பண்ணுறோம். அந்த ரங்கநாதனே புத்திரனாக பிறந்து தசரதத்தில் பக்தி பண்ணினாரா. இன்னைக்கு ராமாஷ்டோத்திரத்தில் ஒரு அர்ச்சனை, ஓம் பித்ருபக்தாய நமஹா, பரபிரம்மனே நமஹா, பரமாத்மனே நமஹெல்லாம் வரும். அதுக்கெல்லாம் அர்த்தம் புரியாது நமக்கு. என்னமோ அர்ச்சனை பண்ணுவோம் துளசி புஷ்பத்தை வச்சுட்டு, ஆனால் அப்பாட்டை பக்தி பண்ண தெய்வத்துக்கு நமஸ்காரம்னு சொல்கிறதே கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. கொஞ்சம் அப்பாட்டு பக்தி இருக்கிற பையனாக இருந்தானால் ஓம் பித்ருபக்தாய நமஹா நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா பவந்தே சரணோ பிதுஹு. நமஸ்காரம் பண்ணி தம் திருஷ்ட்வா பிரணதம் பார்ஸ்வே கிருதாஞ்சலி புட்டம் நிருபா. நமஸ்காரமும் பண்ணிட்டு மிரப்பா நிற்கலையாம், கையை கூப்பினபடியே நிற்கிறாளாம். அஞ்சலி பத்தனாவே ராமன் நிற்கிறாள். உடனே தசரதர் எல்லாரும் பார்க்கிறாள் அந்த அழகை. 25 வயசு, மகாவீரன், ஏதோ அப்பா வண்டி அடுத்த வேலை செலவுக்கு பேக்கெட் மணிக்கு நிற்கிற பையன் இல்லை. பெட்ரோலுக்கு வண்டிக்கு ஏதாவது வேணும், செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், அப்பா தான் கொடுக்கணும்னா அப்பாவை பார்த்துட்டே இருப்பான் பையன். எடுத்துக்கலாம் பர்சில் எழுந்து சொல்லிட்டுன்னு அது மாதிரி இருக்கிற பையன் இல்லை. தனுர்வேதேச்ச நிரதாகன்னால் பித்ருசுஷ்ரூஷணிரதாக. உலகத்தில் ராமனுக்கு நிகரான வில்லாளி கிடையாதான், அதுபோல பிரசித்தமாயிட்டாலாம். ஆனாலும் அப்பாவுக்கு அடிபணிஞ்சிருந்தாராம். இதெல்லாம் வந்து ராமாயணத்தில் தான் பார்க்க முடியும், வெளியில் பார்க்க முடியாது. அதனால தான் 2 யுகம் ஆனாலும் இந்த கதையை சொல்லிகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இதெல்லாம் கூட புரியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் மனசில் இருந்துகிட்டே இருக்கு. என்னடா அது, இந்த கதையெல்லாம் கூட எழுதி வச்சுட்டாரே வால்மீகி. வால்மீகி பொய் சொல்ல மாட்டார், சத்திய வச்சு. நானும் ராமாயணம் சொல்கிறதானா ஊர்க்கதையை அளக்கிறவன் கிடையாதுண்ணா. சொன்னால் ஸ்லோகம் அர்த்தம்னு இந்த கதையை தான் சொல்லி ஆக்கணும். நான் இப்படி சொல்கிறத இனிமேல் என்னால் மாற்றிக்க முடியாது. நான் 25 வருஷமாக ராமாயணம் சொல்லின்னு இருக்கேன், ஆனால் புரியணுமே கேட்குறவாளுக்கு, அது ரொம்ப முக்கியமாச்சு. நல்லதான் புரியுறதோ இல்லையோன்னு யூடியூப்பில் ஆரம்பிச்சுட்டேன். பார்க்குறவாளை இருந்தால் தானே இப்போ வயசான வாங்கி சந்தையாக சில பேர் கேட்குறேன், புரியும் உங்களுக்கு. இந்த காலத்து குழந்தைகளுக்கு இனிமேல் எப்படி சொல்லுவேன்னு என் மனசில் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா தன்னை பற்றி தான் 24 மணி நேரமும் கவலையாக இருக்குது. இதெல்லாம் பற்றி தெரியலை அவளுக்கு, சொன்னாலும் புரியலை. இப்படியெல்லாம் இருந்தார் ராமர் அப்படின்னு சொன்னாலும் புரியலை. சுவாமி உடனே அப்படி அஞ்சலி பத்தனாக நிற்கிற ராமனே தசரதர் எவ்வளோ பெருமையாக பார்த்துருப்பார். இப்படி வீரனான ராமன் தங்கிட்ட அப்படி இருக்கான்னு அந்த அப்பாவை தான் கேட்கணும். ரொம்ப பெருமையாக சந்தோஷப்பட்டு ராமனை கையை பிடிச்சி இழுத்து சபையில் நிறுத்தி, ராமா ஒரு முடிவு இப்போ சபையில் கூடி எடுத்திருக்கோம், நான் மாத்திரம் எடுத்ததில்லை, எல்லாரும் தீர்மானம் பண்ணியிருக்கோம் கூடி. யதஸ்த்வயா பிரஜாஸ்சேமாஹாம் சுகுணைரனுரஞ்சிதாஹாம் தஸ்மாத்வம் புஷ்யயோகேனே யௌவராஜ்யமவாப்னுஹீம். இதுதான் உண்மையான ஜனநாயகம். தசரதர் சொல்கிறார் இது முடியரசு, இது அப்பாக்கு அப்புறம் பிள்ளைக்கிங்கிறது சொத்து போல தானே வரும் அது வாரிசு. அது மாதிரி ராஜ்யந்தான் சூரிய வம்சம். இருந்தாலும் எவ்வளவு வந்து ஜனங்கள் அபிப்பிராயத்தை மதித்து வாழ்ந்திருக்கா பாருங்கோ. தசரதர் சொல்கிறார் ஜனங்கள்லாம் தீர்மானம் பண்ணியிருக்காள் ராமா, அதுவும் என் நிர்பந்தத்துக்காக சில ராஜ்யம் இன்றைக்கும் இருக்கு, அப்பாவுக்கு அப்புறம் பையன்தான்னு. இஸ்ரேல் மாதிரி சில ராஜ்யங்கள் இருக்குது, அது ஜனங்கள் பயந்துண்டு எடுக்கிறா, இல்லைன்னா சுட்டு விடுவாள், அட்ரஸ் தெரியாது பண்ணி விடுவாள். கொரியா மாதிரி, நார்த் கொரியா மாதிரி சில ராஜ்யங்கள் இருக்குது, அது மாதிரி எடுத்த முடிவில்லை. இதை தசரதர் சொல்கிறார் உன் குணத்தினால மயங்கி ஜனங்கள் நீ ராஜாவை வரணும்னு ஆசைப்படுறாள் ராமா. சுகுணைரனுரஞ்சிதாக உன் குணத்தினால நீ தான் ராஜாவை வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாள். யதஸ்த்வயா பிரஜாஸ்சேமாஹ சுகுணைரனுரஞ்சிதாக தஸ்மாத்வம் புஷ்ய யோகேனே. நாளைக்கு புஷ்யம் கூடின்னு அந்த புண்ணிய காலத்தில் யுவராஜ்யமவா புணுஹி, உனக்கு யுவராஜ்யம் பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் சொல்லிவிட்டு சுவாமிகிட்ட சொல்கிறாள் ராமா, பெரிய பதவி உனக்கு கிடைக்க போகிறது நாளைக்கு. ஆனாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்பாவா பெரிய பெரிய ஸ்தானங்கள் வரத்தே வினயத்தை விட்டுடக்கூடாது ராமா, ரொம்ப அடக்கமாக இருக்கணும்னா. பூயோ வினயமாஸ்தாயே பவநித்யம் ஜிதேந்திரியா காமக்ரோத சமுத்தானி
தெஜேதாவ்யசனானி ச காமக்ரோதங்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாது. பெரிய ஸ்தானத்தை அடைய விரும்புகிறவன் சேனாபாரின்னு ஊரில் எல்லார்ட்டையும் சண்டை போட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் அவன் பெரிய மனுஷனா ஆக முடியாது. இன்னும் வினயத்தை நீ மேற்கொள்ளணும், ஜிதேந்திரியனாக இருக்கணும், ஆசைகளில் ரொம்ப மனசை விடக்கூடாது. ஏழு விதமான தோஷங்கள் இருக்கான் க்ஷத்ரியாளுக்கு, சப்த தோஷங்கள் இருக்கான், அந்த வியசனங்களெல்லாம் நீ விட்டுடணுங்கிறாள். ஏழு தோஷங்கள் என்னென்னு வியாக்கியானத்தில் போய் சொல்கிறாள். பரஸ்திரியை ஆசைப்படுறத விட்டுடணும், பிரத்தியார் மனைவியோ இல்லை சம்பந்தம் இல்லாத ஸ்திரீயையோ. சூதாடுறதில் ரொம்ப ஆசை வைக்கக்கூடாதாம், இதெல்லாம் வியசனங்களாம், க்ஷத்ரியனுக்கு உள்ளதானே. விதிமீறி வேட்டையாடக்கூடாது, வேட்டையாடுறதுலேயும் ஒரு தர்மம் இருக்குது, அதோடு ஆடணும். மத்தியபானங்களில் மனசை விடக்கூடாது. பெரும் பேச்சு பேசக்கூடாது. எவனுக்கு என்ன போல உண்டோ, எனக்கு நிகராக யார் இருக்காள், இங்கே எல்லாம் நான் சொல்கிறது தான், இப்படிங்கிற இந்த பெரும் பேச்சு பேசக்கூடாது. என்ன போல் என்ன யார் தெரியுமா அப்படிங்கக்கூடாது. பெரிய ஸ்தானத்தை அடைய விரும்புகிறவன் அடக்கத்தோடு இருக்கணும், பெரும்பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஒரு தப்புக்கு இவ்வளவு தான் தண்டனைன்னு இருந்தால் அந்த அளவோடு இருக்கணும், அதிகப்படியாக கொடுக்கக்கூடாது. சின்ன தப்புக்கு கூட தலையை வாங்குவேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் ராஜா க்ஷத்ரியாளுக்கு உள்ள தோஷங்களா. கண்டபடி செலவு பண்ணக்கூடாது, செலவை ரொம்ப பார்த்து பண்ணணும். அது ராமர் பின்னாடி பரதனிடத்துலையும் சொல்ல போகிறாள். கச்சித் சர்க்கத்தில் இந்த மாதிரி தோஷங்களெல்லாம் விட்டுடணும் க்ஷத்ரியனுக்கு, அதுவும் விசேஷமாக ராஜாவாக ஆக போகிறவன். காமக்ரோத சமுத்தானி தியஜேதா வியசனானி சான் சொல்லே சுவாமி, அப்பவும் அஞ்சலி பத்தனாக இருக்கேன். எல்லாரும் ராமனை அழக பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சுவாமிக்கு தானே திருஷ்டி ஆகிட போகிறதே, நாளைக்கு பட்டாபிஷேகம் வச்சுருக்கமே, தலையகால வலிச்சுட போகிறதே திருஷ்டி நாளேன்னு உடனே சபையை கலைச்சி தசரதர் சுமந்திரா ராமனை கொண்டு போய் நீ திரும்பி பவனத்தில் விட்டுடு, வசிஷ்டர் சொல்கிறபடி நீ விரதங்களெல்லாம் அனுஷ்டி பட்டாபிஷேகத்துக்குள்ள நியமங்களோடேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். சபையும் கழிச்சு விட்டார் சீக்கிரம் தசரதர். சுவாமியையும் கொண்டு விட்டுட்டு சுமந்திரர் வந்து விட்டால் ராஜகரங்களில் ஒரு காரியத்தை செய்யினா முன்னாடி செய்கிறேன்னு பதில் சொல்லிவிட்டு ஆரம்பிப்பாளாம். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் செஞ்சுட்டேன்னு ஒரு தர சொல்லுவாளாம். இதெல்லாம் ராஜ தர்மங்கள். பொதுவாகவே சேவகால் சிஷ்யன் புத்திரன் எல்லாருக்குமே உள்ள தர்மங்கள். ஒன்று செய்கிறியாடான்னா பேசாமல் இருப்பான் சிவடு மாதிரி. செஞ்சதுக்கப்புறமும் செஞ்சேன்னு சொல்ல மாட்டான், பையனோ பத்னியோ சிஷ்யனோ. இதெல்லாம் சொல்லிட்டேலே சும்மா சொல்லிட்டே இருக்கேன்பான். சொன்ன பத்து தடவை சொன்னாலும் மறந்து போயிடுவான், மறந்து போயிடுது அப்புறம் அப்படின்னு தலையை சூரியவான் திருவிடமுருதூர் ஆட்டமா செவிடில்லை எனக்கு அப்படின்பான். திருப்பி திருப்பி சொன்னால் செவிடில்லை எனக்கு அப்படின்பான் காது. இதெல்லாம் லோகத்தை பார்த்துட்டு ராமாயணத்தை பார்க்கணும். அதான் செஞ்சாச்சே, சொல்லியாச்சு, செஞ்சாச்சு, அது என்ன ஒரு தடவை வந்து சொல்கிறது அப்படின்பான். இதெல்லாம் ராமாயணத்துலேருந்து கற்றுக்கணும். இந்த பிஹேவியர் தான் ஒருத்தனை மேலே உயர்த்தும், படிப்பு உயர்த்தார். எவ்வளோ படித்த டபுள் டிகிரி எல்லாம் பெஞ்சு ஹோட்டலில் தொடச்சுன்னு இருக்கு பார்க்குறோம் லோகத்தில். டபுள் டிகிரி எல்லாம் டீ மாஸ்டருக்கு போட்டி போட்டுருக்கு, நான் வரேன் நான் வரேன்னு டீ கடையில். படிப்பு வாழ வைக்காது, பழக்கம்தான் வாழ வைக்கும். பழக்கத்தை தான் எப்போதும் வச்சுக்கணும், சாரித்திரமும் பழக்கங்களும் தான். சுமந்திரர் கொண்டு விட்டுட்டு வந்து திரும்பி ஒரு தடவை ராஜாட்டை கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லேன். சுமந்திரர் சொன்னதுமே சுமந்திரா ராமன் இடத்துல இன்னும் சிலது சொல்லணும், சபையில் சொல்ல முடியாத இருந்தது, நீ திரும்பி போய் அழிச்சிடுவான்னாரா. இதோ போகிறேன்னு திரும்பி போகிறார். இப்போ தானே சொன்னேன்னு சொல்லலையா. ஏன்னா இவர்கிட்ட சம்பளம் வாங்குறவர் சொன்னதை கேட்குறதுக்கு தானே இவர். என்னம்மா சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு சம்பளம் வாங்குறவன் கேட்கக்கூடாது. கையை நீட்டு சொன்னத்தை செய்கிறதுக்காக தான் இந்த ஸ்தானம். இதோ போகிறேன்னு திரும்பி போனாராம். சரி இவராது சம்பளம் வாங்குறார், அவர் புத்திரன் தானே, என்ன கழவர் சும்மா கூப்பிட்டு இருக்கார் சுமந்திரா, இப்போ தானே வந்துட்டு வந்தேன் அப்படின்னு ராமரும் கேட்கலையா. ஏ எத்தனை தடவை கூப்பிட்டா என்ன, எத்தனை தடவை வந்தா என்ன, சொத்த முழுக்க இவனுக்காக தானே சம்பாதிச்சு கொடுத்துட்டு போக போகிறார். அவர் ஏதாவது எடுத்துகிட்டு போக போகிறாரா கையில், இவன் தான் விடுவானா, கடுக்கன் திருகு கூட விட மாட்டானே இவன். அதனால எல்லாம் பையனுக்குங்கிறதே அந்த அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், பொறுப்பு வேணும். அப்போ தான் கொடுத்துட்டு போகிறதே அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். வேறு யார்கிட்ட கொடுத்துட்டு போக போகிறாவா, எழுதாதுலேயும் பக்கத்தாதுலேயுமா கொடுத்துட்டு போக போகிறாள் சொத்தை. ஆனால் அந்த மரியாதையோடு இருக்கிற பையனாக இருந்தால் சந்தோஷமாக கொடுப்பாள், அது வளரும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது வரும். இல்லைன்னா தாப்பப்பட்டுட்டே கொடுத்துட்டு போவாள், எங்கேயாவது போயிடும் அந்த சொத்து, திருப்பி முதல்ல இது கணக்கு எழுதுறா போல ஆகிடும். பிதாவுக்காக என்ன செய்யக்கூடாது. சுவாமி உடனே திரும்பி ஓடி வரா, முதல் தர வந்தால் போலேயே அந்த வேகத்தோடு. ராமஸ்ய பவனம் சீக்கிரம் ராமமானை தும்புனகான் சீக்கிரம் அழிச்சிடுவான்னால். திரும்பவும் இப்போ தசரதர் சுமந்திரர் ராமன் தான் இருக்காள், உள்ள வரத்தே சுமந்திரரோடு ராமன் வரால்
ஏதோ கொஞ்ச நாள் முன்னாடி கூட்டமாக இருந்தால் சபைக்காக சிலவன் நடிப்பான், நாலு பேர் வந்துவிட்டாலானா விசிற மாதிரி பக்கத்தில் வந்து நிற்பான், சொன்னதை கேட்குறா போல வாயை புத்தின்டு பவ்யமாக நடிப்பான். அதுபோல் இருந்தாலா ராமன் முன்னாடிக்கும் பின்னாடிக்கும்னு வால்மீகி எல்லாத்தையும் சொல்கிறார். இப்போ யாரும் இல்லை சபையில், தசரதர் ஒண்டி தான், சுதந்திரம் இருக்குது, அப்பா புள்ள தான், சுமந்திரர் தான் இருக்கார். அப்போ கூட ராமன் எப்படி இருந்தார்னால், ததரு சபிதரம் தூராத்து பிரணிபத்திய கிருத்தாஞ்சலி, முன்பாவது அஞ்சலி பத்தனா வந்து கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணார்னார் வால்மீகி. இப்போ சொல்கிறார், தூரத்துலேருந்தே ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அஞ்சலி பத்தனா உள்ளே வந்தாருங்கிறார். ததர்ஷபி, எத்தனை நமஸ்காரம் பண்ணால் என்ன, அப்பா நமக்காக தானே கஷ்டப்படுறார். அந்த உணர்வு இருக்கணும், அந்த நன்றி இருக்கணும் மனசில். ததர்ஷபிதரம் தூராது பிரணிபத்திய கிருத்தாஞ்சலி. ஒரு 10 ரூபா செலவு அதிகமாக ஆகிடுதுன்னா ஐயோ பையனுக்கு கொடுக்கறது குறைஞ்சி போயிடுமேனு எத்தனை அப்பா கவலைப்படுறார். ஸ்ரீரங்கத்தில் மத்தியானம் உச்சியில் வந்தால் கூட ட்ரெயினில் இறங்கி நடந்தே வர்றார் உச்சி வெயிலில். ஏன் ஒரு ஆட்டோ வச்சுன்னு வரக்கூடாதானா 70 ரூபா கேட்குறானேங்கிறார். ஏன் 70 ரூபா கொடுக்கக்கூடாதானா, இல்லை டாக்டர் நடக்க சொல்லியிருக்கார் சுகருக்குங்கிறார். என்ன உச்சி வெயிலில் நடக்க சொன்னாரா டாக்டர் 12 மணிக்கு? அதெல்லாம் காரணம் இல்லை, பையனுக்கு சேர்த்து வைக்கிறதுல ஒரு 10 ரூபா குறைஞ்சி போயிட போகிறது, அவனுக்கு கொடுக்க வேண்டாமாங்கிற ஒரு கவலையில் தன் சுகத்து கூட பார்த்துக்காத இருக்கார். தனக்கு ஒரு நல்ல வஸ்திரம், நல்ல போஜனம், நல்ல போகங்கள், எத்தனை அப்பா 100க்கு 90 இப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒன்று தான் உதாரியாக இருக்குமே தவிர பையன் பிள்ளையை பற்றி கவலைப்படாத இருக்குமே தவிர மிச்சதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு குடும்பம் குடும்பம்னு தான் அப்படி வாழும். அந்த அப்பாவுக்கு அந்த அம்மாவுக்கு திருப்பி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜீவத்தோறும் வாக்கியகரணாது மனு சொல்கிறார், வருத்தப்படாமலாவது வச்சுக்கணும், தாபப்படத்தரா போல் பேசக்கூடாது, நடக்கக்கூடாது, வாழ்நாளைக்கு சொன்னதை கேட்கணுங்கிறார். அது முடியலை, தாபப்படாமலாவது கடைசி பட்சம் இருக்கணும். ஜீவத்தோறும் வாக்கியகரணாது ஸ்ராத்தாதி காலங்களில் ரொம்ப சத்தையோடு செய்யணும். பிரத்யப்தம் பூரி போஜனாது கயாயாம் பிண்டதானாஞ்சே, கையில் போய் ஒரு தடவை பிண்ட பிரதானம் பண்ணணும். இந்த 3 காரியமும் பண்ணால் தான் அவன் புள்ளேங்கிற ஸ்தானத்தையே அடையிறானாம் மனு சொல்கிறா. திரிபி புத்திரஸ்ய புத்திரதா ஜீவதோறும் வாக்கியகரணாதி பிரத்யப்தம். ராமாயணம் மாத்திரம் கேட்டால் போகாது, அதுலேருந்து தர்மம் புரியணும் நமக்கு. சுவாமியே எப்படி இருந்தார்? ததரிச பிதரம் தூராது பிரணிபத்திய கிருதாஞ்சலி. இப்போ தூரத்துலேருந்தே நிலப்படியில் நமஸ்காரம் பண்ணிவிட்டும் கிட்டையும் வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணே, தசரதர் 61,000 வயசானவர் தூக்கிறார் நமஸ்காரம் பண்ண பையனே. பிரணமம் தம் சமுத்தாப்பியே தம் பரிஷ்வஜ்ய பூமிபா, இவ்வளவு மரியாதையாக இருந்தான்னா ஆசை தானே வரும். பாரி அணைச்சி கட்டிண்டு ராம விருத்தோஸ்மி தீர்காயுஹூ. சிலதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் பாக்கி இருந்தது ராமா, சுமந்திரனை அதுக்காக தான் திருப்பி அழிச்சுன்னு சொன்னேன். நமஸ்காரம் பண்ண பையனை சொல்கிறாள், ராமா நீ தீர்காயுஷாக இருக்கணும், என் மனசில் சிலது இருக்குது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இந்த சூரிய வம்சத்திலேயே என்னை போல வாழ்ந்தவாள் யாருமே கிடையாது ராமா, 61,000 வருஷம் தீர்காயுஷோடு நான் வாழ்ந்தேன். வயசு நிறையா இருக்கும், ஆனால் நினச்சபடி வாழ முடியாது, கண்ணு தெரியாது. ஒரு வயசாகிடுதுன்னா இந்த பாத்ஸு தானே சீக்கிரம் கட்டு போயிடும், அதுவும் வேண்டாத அதை அதோட மதிப்பு தெரியாத உபயோகப்படுத்தினானா சீக்கிரம் கட்டு போயிடும் பாத்ஸ் எல்லாம். காது கேட்காத ஒரு தலைமுறை வரப்போகுதுங்கிறா. செல்ஃபோன் வச்சுன்னு புழங்கின்னு இருக்கே உற்சாகமாக, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அடுத்து சந்ததியே காது கேட்காத காதில் டிஃபெக்ட் உள்ள தலைமுறையே உண்டாக போகிறதுங்கிறா. அளவு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இல்லையா, பார்க்குறதுக்கும் சரி கேட்குறதுக்கும் சரி. ஏற்கனவே அரைக்கண்ணாக இருக்குது, அதையும் முடிவு குறுக்கி உருக்கி பார்த்துட்டே இருந்தால் அப்புறம் வஸ்திரம் கட்டிக்கணுமே வயசான காலத்துக்கு, வந்து சாப்பாட்டை தட்டை பார்த்து கையில் எடுத்து வாயில் போட்டுக்கிறதுக்காவது கண்ணு தெரியணுமே. வேறு புறத்தியாருக்கு உபகாரம் வேண்டாம், நமக்காவது நம்ம உடம்புக்கு உபயோகம் இருக்கணுமே, உபகாரம் இருக்கணுமே, லிமிட்டு வேணும் எல்லாத்துலேயும். ரொம்ப அத்தியாக போகக்கூடாது, காது கேட்காத கண்ணில் ப்ராப்ளம் உள்ள ஒரு வம்சமே உண்டாக போகிறது, தலைமுறை உண்டாக போகிறதுன்னு இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கா இந்த செல்ஃபோன்னால. தசரதர் சொல்கிறார், 60,000 வருஷமும் கண் காது எல்லாம் அனுகூலமாக இருந்து ராம விருத்தோஸ்மி தீர்காயுஹோ புக்தா போகாமயேப்சிதாக, நான் இஷ்டப்பட்டதை சாப்பிட்டுண்டி இஷ்டம் போல இருக்கேன். புக்தா போகாமயேப்சிதாக அன்னபத்பிஹ் க்ரதுஷதைஹி, நினச்சதை சாப்பிடுவேங்கிறார் 60,000 வயசில். சொன்னால் பொறாமையாக இருக்கும், 60 வயசு 80 வயசானவாளுக்கு சுகர் ப்ரெஷர்லாம் வந்த வாளுக்கு இதை கேட்டால் அதுவும். இது சாஸ்திரி ரோட்டில் ஒரு கட்டடம் இருக்குது, அதுக்கு போயிட்டு வந்த வாளுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். டயாலிசிஸ் சென்டர், அந்த சுகர் டயபெட்டிக் சென்டர்,
அங்கே ஒன்று இருக்கு, போனால் நாள் முழுக்க அங்கே கிளாஸ் எடுக்கிறாளாம். சுகர் வந்தவாளுக்கு ஒரு ரூமாக அழிச்சின்னு போய் சுகர் வந்துடுது, கண்ணு போயிடும், கிட்னி போயிடும், ஹார்ட்டு போயிடும், ஒரு நல்ல வார்த்தையே கிடையாது. ஒரு ஒரு ரூமுக்காக அழிச்சின்னு போய் இதை தான் பாதிக்கும் இதேன்னு சொல்லிவிட்டு 12 மணி ஆயிருது. பசிக்கிறதுன்னா அங்கே தான் ஆகாரம் கொடுப்பாலாம். அந்த ஆகாரத்துலேயே சாத்தை பார்த்தா தேடினா காணும் சாத்தை. பாக்கி என்னெல்லாமோ சுண்டல் உண்டல் கீரையெல்லாம் வச்சுருக்காலாம், போயிட்டு வந்து வா சொன்னா சரி, நான் பார்க்கல இதெல்லாம். இதோ கிண்ண கிண்ணத்தில் 5-6 கிண்ணம் இருக்கான், ஜலதரங்கம் மாதிரி அர்க்ய கிண்ணம் மாதிரி சாதத்தில் ஒரு 5-6 கிண்ணம் இருக்குது. சாதம் அதில் திரும்பு தான் இருக்கான். அதை கவுத்து வச்சு இனிமேல் இந்த சுகர் வந்துடுது, உங்களுக்கு இவ்வளோ தான் சாப்பிட்ணும்னாலாம். ஒரு மாமா சொன்னார், அதை பார்த்ததும் எனக்கு என்னமோ என் பையன் பிண்ட பிரதானம் பண்ணுறா போல் இருந்தது, அது கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிண்டம், இவ்வளோ தான் சாப்பிட்ணுங்கிறா, இல்லைன்னா கண்ணு போயிடும், காது போயிடும், கிட்னி போயிடும்ங்கிறா. இப்படி இப்படி ஒரு கஷ்ட வாழ்க்கை வேணுமா? இனிமேல் நினச்சதெல்லாம் சாப்பிட்டு வழங்கிவிட்டேன்னா என்ன சாப்பிடாதே, உப்பு சாப்பிடாதே, சர்க்கரை சாப்பிடாதேன்னா வாசலில் போய் மண் எடுத்து வாயில் போட்டுக்கலாமா? மண்ணை தான் சாப்பிட்ணும், இனிமேல் வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை, சாப்பிட்டதெல்லாம் சாப்பிடாதேன்னு விட்டா இனிமேல் ஏதானே ஆடு மாதிரி இலையும் தழையும் சாப்பிட வேண்டியது தான். இது காரணம் என்ன? இப்படி ஒரு கஷ்டம் வந்ததுக்கு காரணம் என்ன? தசரதர் 60,000 வருஷம் சௌக்கியமாக இருந்தேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? புராணத்துலேருந்து அதை தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறார், பல பேருக்கு யாக யஜ்யங்கள் பண்ணி நிறைய பேருக்கு அன்னம் விட்டேன் நான், அதனால் சாப்பிட்ற பாக்கியத்தை ரங்கநாதன் எனக்கும் கொடுத்தான்ங்கிறார். அன்னவத்யக்ரது சதைஹி ததேஷ்டம் பூரி தட்சிணைஹி, நிறைய தட்சிணை கொடுத்து யஜ்யங்கள் பண்ணினேன், அந்த யஜ்யத்தில் 10,000-11,000 லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டேன். ராமா, யஜ்யம்னா சாதம் போடணும், சோமே சஹசிரம்னு சொல்லியிருக்கா. ஒரு சோமயாகம் பண்ணால் 1,000 பேருக்கு சாதம் போடணும். நம்ம யாகங்கள்லாம் அதுவும் கருட சயனங்கள்லாம் 25,000 பேருக்கு அன்னதானம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு சத்திரம் எடுத்து வாஜபேயத்துலேயும் அப்படித்தான், 20,000-30,000 பேருக்கு அன்னதானத்தோடு ராமன் ரங்கநாதன் நடத்திண்டா. நான் பண்ணேங்கிறதுக்காக சொல்லலை, இங்கே அன்னதானம் நிறைய போடணும். சில யஜ்யங்களில் 16 பேர் தான் இருக்கும் சாப்பாடு, 17வது பேருக்கு இருக்காது. 16 பேர் தான் சாப்பாடுன்னா அந்த ருத்விக்கள்னால் அந்த 16 பேருக்கு தான் சமையல் ஆகிட்டு இருக்கும். அது மாதிரி யஜ்யங்களும் நடக்கிறது ஒரு 2-1 இடத்துல, அது மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும் யஜ்யத்தில். அன்னபத்ய கிருதுசதைகின்னா யஜ்யம் பண்ணுறதே சாப்பாடு நிறைய போடணும். அன்னவத்ய கிருதுசதைஹி ததேஷ்டம் பூரி தட்சிணைஹி, நிறைய தட்சிணை கொடுத்து யஜ்யம் பண்ணினேன் ராமா, நிறையா ஏழைகளுக்கு அன்னமிட்டேன், அந்த பாக்யம் ரங்கநாதன் எனக்கும் சாப்பிட்றத பாக்யத்தை வச்சா. என்ன கொடுக்குறோமோ அதுதான் உலகத்தில் நமக்கு திரும்பி. ததோ மே மாக்ஷாயீத்யாஹ அக்ஷிதிமேவோ பைதி, வேதம் சொல்கிறது நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் திருப்பி உனக்கு வருங்கிறது. நிறைய சாப்பாடு போட்டுருந்தா வயசானவாலும் நல்லா சாப்பிடுவாள். முந்தி வயசானவா சாப்பிட்ற சாப்பாடு இப்போ யுவாவால் சாப்பிட முடியாது. பழையதெல்லாம் அவ்வளவு வச்சு சாப்பிடுவா, மாவிட தொட்டுண்டு இப்போ சாப்பாடே இறங்க மாட்டேங்கிறது. குழம்புஜாத்துலேயே போரும் போருங்கிறான், பசி பசிங்கிறான், குழம்புஜா சாப்பிட்றதுக்குள்ளே வயிறு பிடித்து வேண்டாங்கிறான். காரணம் என்ன? பாக்கியம் இல்லை, புண்ணியம் இல்லை, சரீர வியாயாமங்களும் இல்லை, நல்ல ஆகாரமும் இல்லை. இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாம் பாப்பத்தோட பலன்தான். அன்னவத்பி கொடுக்கறதும் இல்லை. 10 பேருக்கு சாப்பாடு போட்டால் நமக்கு கிடைக்கும் சாப்பாடு. ஜாதமிஷ்டம் அபத்தியம் மே தொமத்யா அனுபமம் புவி தத்தமிஷ்டமதீ தஞ்சே மயா புருஷ சத்தமா. ராமா, எல்லாம் நீ பிறக்கிறதுக்காக அத்தனை யாகம் பண்ணினே, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக அவ்வளவு தர்மங்கள் பண்ணினேன்னு வசிஷ்டர் சொன்னதெல்லாம் நம்பி எனக்கு குறை இல்லை ரங்கநாதன் அருமையாக ஒரு குழந்தையை கொடுத்தால் தொமத்திய அனுபமம் புவி. பிள்ளை இல்லாத தசரதனுக்கும் ஒரு புள்ள பிறந்ததுன்னு இல்லாதபடிக்கு ராமா, உலகத்திலேயே இப்போ எல்லாரும் என்ன பேசிக்கிறாள் தெரியுமா? புள்ளேன்னு பிறந்தா தசரதனுக்கு பிறந்தா போல பிறக்கணும்னு பேசிக்கிறா. தொமத்திய அனுபமம் புவி, உன்னை போல ஒரு புள்ள கிடையாது ராமா, தசரதன் தான் பாக்கியசாலி அப்பாலேன்னு எல்லாரும் பேசிக்கிறா. தத்தமிஷ்டமதீதஞ்சே மயா புருஷ சத்தமாம், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் என் மனசில் ஆசை. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, நான் இவ்வளவு பெருமை வாய்ந்த எனக்கு நான் ஆசைப்பட்டதெல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சால் இப்போ ரங்கநாதன், ஆனால் எனக்கு ஒரு குறை இருக்கு மனசில் இப்போன்னார். என்னென்னால் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மனு மாந்தாதாலாம் எந்த சிம்மாசனத்தில் உட்காந்துன்னு பட்டாபிஷேகம் பண்ணினாலும் அதில் வசிஷ்டர் உன்னை உட்காத்தி வச்சு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற காலத்தில் அந்த யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி அந்த கடம் தங்க கடத்தில்
பவித்திரமான ஜலத்தை விட்டு உன் உச்சந்தலை நினைஞ்சு நான் பார்ப்பேன் நாடா ராமான்னாரா. நகிஞ்சின் மம கர்த்தவியம் தவான்யத்ராபிஷேச்சனாதி. உன் அபிஷேகத்தை பார்ப்பேனா என் மனசுக்கு ஒரு கவலையாக இருக்குன்னா, 60,000 வயசு வாழ்ந்தவர், இன்னும் சில மணி நேரம் தான் இருக்கு பட்டாபிஷேக முகூர்த்தத்துக்கு, ஆனால் நான் பார்ப்பேனான்னு கூப்பிட்டார். அதனால தான் தீர்க்கதரிசின்னார். வருங்காலம் தெரியுமாம் தசரதருக்கு பாலகாண்டத்தில் சொன்னால் பார்க்க மாட்டேன்னு என் மனசுக்கு தோன்றதுங்கிறார். சுவாமியாவது அப்பா அதெல்லாம் இல்லை பார்ப்பேன்னு சொல்லப்படாதோ? சொல்லலையா. ஏன்னால் பொய் எப்படி சொல்ல முடியும்? இவர் பார்க்க போகிறது இல்லை பட்டாபிஷேகம், தாபப்படாதீங்கன்னு மாத்திரம் சொன்னால் உடனே கண்ணீர் விட்டுன்னு சொன்னாராம். அப்பா ஏன் இப்படி சொல்கிறேன், திடீர்னு என்னத்துக்கு இப்படி ஒரு கவலைன்னால், அப்பி சாப்தியா சுபான் ராமே சொப்னான் பஷ்யாமி தாருணானே. கொஞ்ச நாளாக சொப்பனம் நிறையா வருது ராமா, நல்ல சொப்பனங்களா இல்லை, கொள்ளிக்கட்டை எரிஞ்சு மேலே விழறா போல சொப்பனம் காண்றேன், சரியான சொப்பனங்கள் இல்லை. ஜோசியால் கூப்பிட்டு கேட்டேனானால், மந்திரஜால் ஜோசியால் கூப்பிட்டு கேட்டேனானா, அவள் சொல்கிறாள் சூர்யாங்காரக ராகுபிகி, ஆகாசத்தில் ஷட்கிரக யோகம்னு சொல்கிறா, கிரகங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு, சூரியன் அங்காரகன் ராகு எல்லாரும். ஆவேதயம் தி தெய்வஜ்ஞாக சூர்யாங்காரக ராகுபிகி நக்ஷத்திரம் தாருணைர் கிரகைஹி. எல்லாத்துக்கு மேலே அயோத்திக்கு விசாகா நட்சத்திரம், அந்த விசாகா நட்சத்திரத்தை எல்லா கிரகங்களும் சூழ்ந்து சிரமப்படுத்துறது, ரொம்ப தாபப்படுற மனசுக்கு தாபமாக இருக்குது. அதுக்கு பலன் அவா சொல்கிறாள், ராஜா ஹி மிருத்யுமாப்னோதி கோராம்பா ஆபத மிருச்சதி. ராஜா போயிடுவான்னு இல்லை, அதுக்கு தகுந்த ஆபத்து வரும்னு சொல்கிறாள். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறாமா, அதுக்கு தான் சீக்கிரம் பட்டாபிஷேகம் பண்ணுறேன் உனக்கு. கேகே தேசம் போன பரதனுக்கு கூட சொல்லி அழிச்சுன்னு வரதுக்கு டைம் இல்லை எனக்கு. விப்ரோஷிதஷ்ச பரதா யாவதேவ புராதிதா தாவதேவாபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோ மமாம் காமம் கலு சதாம் விருத்தே பிராதா தே பரதஸ்திதா ஜேஷ்டானுவிருத்தி தர்மாத்மா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா. சீக்கிரம் பரதன் மரத்துக்குள்ளேயும் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு வேகப்பட்டு பண்ணுறேன்னால், சுவாமி உடனே ஏன்பா அப்படி சொல்கிறேன்னால், பரதனை ஏன் இப்படி சொல்கிறேன்னால், இல்லைப்பா அவன் நல்ல குழந்த தான், ஜேஷ்டானுவிருத்தி தான், தர்மாத்மா தான், ரொம்ப நல்ல பையன்தான், ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் ராமா, 60,000 வருஷம் வாழ்ந்தவன்னா. அப்பா ஒன்று சொல்கிறேன் நீ கேட்டுக்கோன்னு பையனை கூப்பிட்டு சொல்லுவாரோன்னு, அப்பா நான் ஒன்று சொல்கிறேன் நீ காதில் போட்டு வச்சுக்கோம்பார். அதுபோல் 60,000 வருஷம் வாழ்ந்த தசரதர் சொல்கிறார், ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ராமா மனசில் வச்சுக்கோன்னால், என்னென்னால் 60,000 வருஷம் வாழ்ந்திருக்கேன்னா என் அனுபவத்தில் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற மனுஷால் நாளைக்கும் இப்படியே இருப்பால் நீ நினைக்காதேன்னாரா. நேற்றுக்கு இருந்தால் மாதிரி இன்றைக்கி இருப்பால், இன்றைக்கி இருந்தால் போல நாளைக்கு இருப்பால்னு நினைக்காத. கின்னு சித்தம் மனுஷியானாம் அனித்யமிதி மேமதி. மனுஷியானாம் சித்தம் அனித்யம், அது ஒரே போல் இருக்காது. கார்த்தாலும் பிடிக்கும் சாயங்காலம் பிடிக்காது, சாயங்காலம் பிடிக்காது கார்த்தாலும் பிடிக்கும், மறுநாளைக்கு இப்படி மாறிண்டே இருக்கும் மனசு. சஞ்சலம் ஹிமன கிருஷ்ணான்னார் கீதையிலையும் அர்ஜுனன், சலிச்சுட்டே இருக்கும் மனசு. சதாஞ்ச தர்ம நித்யானாம் கிருதசோபிஜ ராகவா. சாதுக்களுக்கு தான் ஒரே போல் இருக்கும் மனசு, தர்மத்திலேயே ஈடுபடுத்துவாள், செஞ்சுட்டு அந்த காரியத்தை சந்தோஷப்படுவாள். நம்ம குடும்பத்தில் அதுதான் பழக்கம். நீனும் வந்து அந்த சிரத்தையோடு கூட வசிஷ்டர் சொன்ன நியமங்களை அனுஷ்டி விரதங்களைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டார். சரதர் பார்க்க போகிறதில்லை, அதுதான் மனசில் பட்டு ராமன்ட்ட அந்த தாபத்தை இங்கே சொல்லிக்கிறார். பின்னாடி தேவனாக இருந்து பார்க்க போகிறார் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை. இப்போ யுவராஜ்ய பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணார், நடக்கலை. அப்பா இருக்கிறதே பண்ணிக்கிறது யுவராஜ்ய பட்டாபிஷேகம், யுவராஜாவா அப்பா மறைஞ்சுட்டாரானால் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், அதே தேவனாக இருந்து பார்க்க போகிறார் தசரதர். யுவராஜ்யம் நடக்கலை ராமருக்கு, அதுதான் இங்கே கிரகங்கள்லாம் சரியில்லை, இந்த கிரகத்தினுடைய தோஷங்கள் 13 வருஷத்துக்கு தொடரும்னு சொல்கிறாள் அப்படின்னெல்லாம் இங்கே தசரதர் சொல்கிறார். ராஜா போயிடுவான்னு இல்லை, அதுக்கு தகுந்த ஆபத்து வருங்கிறாள், அதுக்காக தான் நான் இருக்கிறதுக்குள்ளே உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறார் தசரதர். சுவாமிகிட்ட சொல்லி அனுப்பே, சுவாமியும் சுமந்திரா கொண்டு விட்டுடுன்னுட்டார். திருப்பி நேர ரதம் வருது அயோத்தி வீதியிலே, ராமபவனத்துக்கு தான் சுமந்திரர் போக எத்தனம் பண்ணுறாள். இப்போ சுவாமி சொல்கிறாள், இப்போ என்ற பவனத்துக்கு போக வேண்டாம், நேராக கௌசல்யம்மா வீட்டுக்கு விடுங்கன்னாலாம்.
அரண்மனையில் அரண்மனை, அப்புறம் பக்கத்துலேயே அந்த ராஜவீதியில் மூணு பவனமாக கைகேயி கௌசல்யே கைகேயி சுமித்ரைக்கு, அப்புறம் ரதவீதி தாண்டினா சரையுக்கரையில் ராமாதிகளுக்கெல்லாம் பவனமாக அயோத்தி எப்படி இருந்ததுங்கிறத வால்மீகி சொல்கிறார். ரதவீதியில் தேர் வரத்தையே எங்கள் அம்மாவை போய் பார்க்கணும், கௌசல்யம்மாவை இந்த சந்தோஷத்தை சொல்லணும், சுமந்த்ரா நீங்கள் அங்கே கொண்டு விடுங்கன்னால் நேராக கௌசல்யனுடைய அரண்மனைக்கு போனால், போனால் அரண்மனையில் ராணிங்கிறவள் எப்படி இருப்பாள், மகாராணி அலங்காரம் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் சாம்பரம் போட, பத்து பேர் கைதட்டினா ஓடி வர, அது மாதிரி தான் இருந்துன்னு இருப்பாள் சிம்மாசனத்தில் உட்காந்து. அது மாதிரிலாம் இருக்க தெரியாதான் கௌசல்யம்மாவுக்கு. போனால் அங்கே இருக்கிற சேட்டிமார்களை கேட்குறாள், எங்கள் அம்மான்னு சுவாமி ரங்கநாதனோட சந்நிதியில் இருக்காளுங்கிறாள். எப்போதும் கோவில் திறந்துருக்கிற நாழி முழுக்க கோவில் தானா கௌசல்யக்கு, அதுவும் இவாத்து கோவிலே நமக்காக இப்போ இங்கே வந்திருக்கார் ஸ்ரீரங்கத்தில். அது பேலஸில் அவா குடும்பத்துக்குன்னே உள்ள ஆத்து பூஜை போல ரங்கநாதன் அங்கே இருந்திருக்காள் அயோத்தியில். ஒரு மணி ரெண்டு மணி வச்சு பார்க்க விடுவாள் லோகத்துக்குன்னு இருக்கும், மிச்ச நேரங்கள்லாம் இவாளுக்கு தான். சந்நிதியில் அந்த ரங்கநாதனோட சந்நிதியில் இருக்காள்னதும் உடனே அங்கே ஓடுறாள் சுவாமி. தத்ர தாம் பிரவணாமேவே மாதரம் க்ஷௌமவாசினிம் வாக்யதாம் தேவதாகாரே ததர்ஷாயாச்சதிம் ஸ்ரீயம். பட்டு கட்டிண்டு ரங்கநாதனோட சந்நிதியில் மெழுகி கோலம் போட்டு புஷ்பங்கள்லாம் கட்டி மாலை போட்டு சுவாமிக்கு தீபாராதனையெல்லாம் பண்ணி மண்டி இட்டுண்டு ரங்கநாதன்கிட்ட பிரார்த்திக்கிறாளாம். விசேஷ நைவேத்தியங்கள்லாம் பண்ணி இப்படி மகாராணிகள்லாம் ஆராதித்த தெய்வம் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சுவாமி. நம்ம என்ன பெரிய மாலை கொண்டு போட்டாலும் பட்டு சாதரா போத்தினாலும் ஆபரணங்களை சாத்தினாலும் மகாராணிகள் முன்னாடி நம்ம அவாளுக்கு ஈடாக நம்ம செஞ்சுருக்க முடியுமா?